அந்த பகுதியின் முக்கியமான காங்கிரஸ் தலைவர் ஒருவரை அணுகி அவர்களை விரட்ட ஏற்பாடு செய்தனர். அவர்கள் பேச்சை கேட்டு அந்த தலைவரும் கூட்டத்தினரோடு வந்தார். உள்ளே நுழையும் போதே துர்நாற்றம் மூக்கை மூட வைத்தது. ஒரு மூலையில் புற்றுநோயால் துடித்துக் கொண்டிருந்த ஒரு நோயாளியின் உடலினை எந்தவித அருவருப்புமின்றி அக்கறையோடு சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அன்னை. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து நம் நாட்டு மக்களின், அதுவும் அழுகி கிடக்கிற மனிதர்களின் புண்களை கழுவி புனிதப்படுத்தும் பணியில் இருப்பவர்களையா விரட்டுவது? ஒரு கணம் யோசித்தார். பின்னர் வெளியே வந்து தன்னை அழைத்து வந்த கூட்டத்தை நோக்கி, இந்த கன்னியர்களை விரட்டுவதற்காக என்னை அழைத்து வந்தீர்கள், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உங்கள் தாய்மார்களோ அல்லது தங்கைகளோ இந்த பணியை செய்வதாக இருந்தால் நான் இவர்களை இங்கிருந்து அனுப்ப தயார் என்றார். அவரை அழைத்து வந்தவர்கள் தங்களை கலைத்து கொண்டார்கள்.